வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவின் உச்ச அதிகாரம் படைத்த பார்ப்பன பீடம் உச்ச நீதிமன்றம் இப்போது விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் ஒரிசா பார்ப்பனர் தீபக் மிஸ்ரா மீது மூத்த நீதிபதிகள் நான்கு பேர் அவர் நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை முறையாக பின்பற்றவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற காரணங்கள் நாட்டை அதிர்ச்சி செய்திருக்கின்றன குறிப்பாக அமித்ஷா மீது தொடரப்பட்ட என்கவுண்டர் வழக்கை விசாரித்த நீதிபதி லோகா என்பவர் மர்மமான மரணம் அடைந்த பிரச்சனையை இப்போது இந்த நான்கு நீதிபதிகளும் இருக்கிறார்கள் நீட் தெரிவின் போது முதலில் ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகள் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்ப்பளித்தனர் அனில் தவே என்ற ஒரு நீதிபதி மட்டும் நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் தீர்ப்பளித்த இரண்டு நீதிபதிகள் பதவி ஓய்வு பெறுகின்ற காலம் வரை காத்திருந்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த அனில் தவே என்ற நீதிபதி மீண்டும் அந்த வழக்கை தன் விசாரணையின் கொண்டு வந்து நீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்தார் என்பது ஒரு செய்தி இப்போது தலைமை நீதிபதியாக இருக்கிற தீபக் மிஸ்ரா மீது ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று ஒரிசா வழக்கில் வந்தபோது அந்த வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி நியமித்த ஒரு பெஞ்ச் அப்படி ஒரு பெஞ்சை நியமிப்பதற்கு தலைமை நீதிபதிக்கு உரிமை கிடையாது காரணம் அவர் மீதே குற்றம் சாட்டி இருக்கிறது என்று இப்போது பொற்கொடி உயர்த்தி இருக்கிற இரண்டாம் கட்ட தலைமையில் இருக்கிற நீதிபதி ஒரு பெஞ்சை அமர்த்தார் அந்த விசாரணை பெஞ்சை தலைமை நீதிபதி கலைத்தார் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உச்ச நீதிமன்றத்தின் முறைகேடுகள் பார்ப்பன அதிகார பீடத்தில் நடக்கும் ஊழல்கள் நாட்டுக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன இதே நீதிமன்றத்தில் தான் பெரியார் சொன்னார் பார்ப்பான் நீதிபதியாய் உள்ள நாடு கடும்பிளி வாழும் காடு அந்த கூற்று எவ்வளவு உண்மை என்பதை இப்போது நாடு பார்த்துக்கொண்டு இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்